take my hands and let them move at the impulse of thy love. பாட்டு பொறுமை இன்னொன்று சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டு நான் வந்து அதிகாலையில் தினம் தேடினா அந்த சாங் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோடய இன்ட்ரோ அண்ட் பீஜம் வந்து கேட்டதையும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டுவிட்றேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோ நான் ஆல்ரெடி வாசிக்கிறேன். இன்ட்ரோவில் என்ன எடுத்துக்கணும், எப்படி நான் வந்து கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் நான் இன்ட்ரோக்கு எடுத்துருக்க வாய்ஸ் பார்த்தீங்கன்னா சந்தூர் எடுத்திருக்கேன். சந்தூரில் நீங்கள் ஹார்மோனி வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஹார்மோனி டைப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ட்ரில்லுன்னு இருக்கும், சரிங்களா? அது 1/32 வந்து ட்ரில் டைப் பண்ணிங்கிறது நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். 1/16 கிடையாது, 1/8 கிடையாது, 1/32. அப்போ தான் வந்து அந்த கரெக்டான அந்த ஒரு ஸ்பீடில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ட்ரில் அப்படின்ற ஆப்ஷன் ஹார்மோனி எனேபிளில் இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள், சரிங்களா? இப்போ ஹையர் எண்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர் எஸ் சீரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இதை எனேபிள் பண்ணணும் தேவை கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோனி டீஃபால்ட்டாகவே எனேபிள் தான் இருக்கும். சந்தூர் அந்த மாதிரி பட்ட இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உங்கள் அந்த கொடுக்குற அந்த அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி கீ எந்த அழுத்தமாக அழுத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரில் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகும். பட் இந்த லோ எண்டில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் மேனுவலாக நீங்கள் ஹார்மோனியில் ட்ரில் வந்து எனேபிள் பண்ணிக்கணும், 1/32 இது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் இந்த இன்ட்ரோ வந்து லைட்டாக ஒரு டெமோ வாசிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு எப்படி வரணும் சொல்லித்தரேன், சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த இன்ட்ரோ, ரொம்ப சிம்பிளான இன்ட்ரோ தான். இதை ட்ரில் யூஸ் பண்ணிங்கன்னா சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சேர்த்து பிடிக்கணும். ட்ரில்லோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே தான் எஃப் ஷார் பேண்டி, சரிங்களா? இதெல்லாம் ஒரு கீ பிடிக்கக்கூடாது, ஒரு எஃபெக்டாக இருக்காது, ஹார்மோனியாலே அதுதான், சரிங்களா? சரிங்களா? அப்படின்னு வரல, அதுதான் ஃபஸ்ட் பார்ட், சரிங்களா? ஸ்லோ வாசிக்கிறேன் பாருங்க. ரெண்டாவாட்டி அதுதான் வரும், ஆனால் லாஸ்ட்டை முடியும் போது சின்ன சின்ன இப்படி வரும், சரிங்களா? ரெண்டாவது பாட்டு நான் கொஞ்சம் ஸ்பீடாக வாசிக்கிறேன் பாருங்க. ஸ்லோ வாசிக்கிற பாருங்க. ரெண்டு ஒன்று, ரெண்டு ஒன்று ஒன்று, புரியுதா?
மூணாவது வாட்டி சிம்பிள் ஏ அண்ட் சி ஷார்ப். அதுக்கப்புறம் டி அண்ட் இ, சரிங்களா. நாலாவது ஃபைனல் வாட்டி அவ்வளோதான். சரி, இதுதான் வந்து மீடியமான ஸ்பீட் வாசிக்கிற பார்த்துப்போம். ஒரு அடி அவ்வளோதான், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் லீடுக்கு நேரம் போயிடலாம். நம்ம லீடு வந்து லீஷன் கார்ட்ஸ் ஆசிஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லீடு ரொம்ப சிம்பிள் தான், சரிங்களா. இதுவரை நடத்தி குறை வென்று காத்து மகிழ்வை தந்தீரே. நெக்ஸ்ட் நன்றி பார்த்தீங்கன்னா நன்றி ஆபத்து நாளில் பீலன்ஸ் ஆகும். நன்றி ரொம்ப சிம்பிள் தாங்க, கீழே வந்து எல்லாமே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம கார்டுக்கு அப்போல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கார்டு தான். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற கார்டு தான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இ மைனர் செகண்ட் வெர்ஷன் செகண்ட் ஆக்டர் ஆர்எல்ஸ் நீங்கள் ரூட் போர்ஷன் தேர்ட் ஆக்டர் அப்படின்னா பிச் பாயிண்ட்ஸ்னால் அந்தளவுக்கு ஹையாக போச்சு அப்படின்னா, சரிங்களா. நெக்ஸ்ட் எடுத்து இதோட கூட உள்ள கார்ட்ஸ் என்னெல்லாம் வரும் நம்மளுக்கு ஃபேமிலி கார்டுனு வந்தீங்கன்னா டி மேஜர் செகண்ட் வெர்ஷன் டி மேஜர் பிடிச்சிருவோம் செகண்ட் ஆக்டர். சி மேஜர் செகண்ட் வெர்ஷன் சி மேஜர் பிடிச்சிருவோம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஏ மேஜர் ஒரே ஒரு இன்வெர்ஷன் ரூட் பொசிஷன் செகண்ட் ஆக்டர் பிடிச்சிக்கோங்க. ஏ மேஜர் வரும் இல்லை, எங்கே வரும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் வரவங்க சொல்கிறேன், சரிங்களா. நெக்ஸ்ட் பி மைனர் இந்த இன்வெர்ஷன் பிடிச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப லோ வேணாம், ரொம்ப ஹை வேணாம், நார்மலாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா. இந்த பி மைனர் இது என்ன இன்வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வெர்ஷன் இருக்கிறது பையன் தேர்ட் ஆக்டர் பி மைனர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் மேஜர் ஜி மேஜர் செகண்ட் இன்வெர்ஷன் தேர்ட் ஆக்டர் பிடிச்சிக்கோங்க. ஏ மைனர் செகண்ட் வெர்ஷன் தேர்ட் ஆக்டர் சூப்பராக இருக்கும், சரிங்களா. ஸோ மொத்தம் யூஸ் பண்ணக்கூடிய இது தான். நெக்ஸ்ட் பி மேஜர்னு வரும்போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் எவ்வளோ லோவாக போகலாம், ரூட் போர்ஷன் செகண்ட் ஆக்டர் ஆர்எல்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் தேர்ட் ஆக்டர் போகலாம், சரிங்களா. இதோ உங்கள் ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான் இது, சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறது. ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி வாசிக்கிறேன், பார்த்துக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது குறைவின்றி காத்து வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு, எதிர் பி மைனர் ஆர் எல்ஸ் ஏ மேஜர், உங்கள் இஷ்டம் தான், சரிங்களா. ஒன்று குறைவின்றி காத்து ஆர் எல்ஸ் குறைவின்றி காத்து ஏ மேஜர் போகலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது மகிழ்வை சி மேஜர் தந்திரே தந்திரே டி மேஜர், சரிங்களா. நன்றி ஐயா நன்றி ஹையாக போகணும் அவசியம் கிடையாது, இந்த பீமனை கூட பிடிச்சிக்கலாம். ஏன்னா வந்து மகிழ்வை தந்திரை கிராஜுவலாக தான் இருக்குது. ஸோ அதனால் மகிழ்வை தந்திரை நன்றி இந்த ரூட் போர்ஷன் பீமனை கூட பிடிச்சிக்கலாம், ஐயா. நெக்ஸ்ட் அடுத்து தண்ணீரை கடந்தேன் ஜி மேஜர் சோதனை ஜெயித்தேன் அகேன் ஜி மேஜர் மகிழை தாண்டினேன் எல்லாம் ஜி மேஜர் உன் வேலை உன் வேலை அதெல்லாம் ஏ மேஜர் செகண்ட் வருஷம், சரிங்களா. தாள் வரும்போது
ரொம்ப கீழே இறங்கிடலாம். ஸோ அதனால் நம்ம தேர்ட் ஆக்டேவ் டூல் போர்ஷன் டி மேஜர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இது நன்றி நன்றி யானோட டி மைனர் உண்மை உயர்த்திடு வே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்துங்க ஆபத்து நாளில் அதே ஈ மைனர் தொடங்கிக்கோங்க சரிங்களா. அனுகூலமான டி மேஜர். நெக்ஸ்ட் தூணையும் ஹையாக போகுது. ஸோ அதனால் நன்றி ஐயா நன்றி ஐயா ரொம்ப நல்லவாங்க அதனால இந்த மெஷின் பி நன்றி ஐயா வரும்போது பேக் டு இ மேட்டர் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் இந்த பாட்டோட கார்டு. ரொம்ப 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 சிம்பிளான சூப்பரான ஒரு கார்டு. அந்த ஏ மேஜர் உங்கள் ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஏதாவது டவுட்ஸ் நான் கீழே கம்பெனிங்க. பாய். Take my voice and let me sing, always only for my King. Take my lips and let them be filled with messages from Thee, filled with messages.